சார் ஆசைப்பட்டு ஆஸ்திரேலியாவில இருந்து வாங்கிட்டு வந்தீங்க. ஒரு ரேஸ்ல தோத்து போயிருச்சீங்கிறதுக்காக சுட்டுலாமா? ரேஸ்ல தோத்துட்டா குதிரைய சுடணுங்கிறது ஐதீகம். பணமா பெருசு, நான் மாரஸ்தண்ட சார். ராத்திரி ராஜிய சுடுகாட்டுல பார்த்தேன் சார், எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா தப்பிச்சிட்டான் சார். என்னைக்கு இருந்தாலும் அவனை விட மாட்டேன் சார். என்ன சார் சுட்டுட்டீங்க? தோத்து போயிட்டா குதிரையா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் என் கோர்ட்ல ஒரே தீர்ப்பு தான். நாகராஜ், ஒரு நாளைக்கு ஒரு கொலைக்கு மேல பண்ண மாட்டேன், குதிரையை நீயே சுட்டுடு. ஓகே உங்களை மாதிரி இறக்க குணமும் கண்ணியமும் உள்ள ஒரு பெரிய மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்தா அதை பாத்துக்கிட்டு இருக்கவா எங்க டிபார்ட்மெண்ட் இருக்கு? நான் என்ன பத்தி கவலைப்படவே இல்லை சார். ட்ரிங்க்ஸ். தேங்க்ஸ். இது சட்டத்துக்கு ஏற்பட்ட அவமானமா நினைக்கிறேன், சர்க்காருக்கு அவன் விட்ட சவாலா நினைக்கிறேன். இல்ல, யூ டோன்ட் வரி சார். உங்க காருக்கு முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு ஜீப் எஸ்கார்ட் இருப்பாங்க. உங்க கார்லயே ரெண்டு இன்ஸ்பெக்டருங்க மஃப்டியில் இருப்பாங்க. தேங்க்யூ சார். நான் சாக போறத பத்தி சஞ்சலப்படவே இல்லை சார். எதிர்காலத்தில் இந்த சமூகத்துக்கு நான் செய்ய வேண்டிய சில கடமைகளை செய்யாமலேயே கண்ண மூடிடணும்னு கவலைப்படுறேன் சார். இந்த மாதிரி பசங்களை எல்லாம் விட்டு வச்சோம்னா அப்புறம் அவனவன் சட்டத்தை சாணியாக்கி பிள்ளையார் பிடிக்க ஆரம்பிச்சிருவான். அவனை தண்டிக்கிறது மூலமா சட்டம்னா என்னன்னு சில பேருக்கு புரிய வைக்கணும். ஏன்னா இந்த எக்ஸ்டபிள்யூ ராமரத்ன ஒரு தனி மனுஷன் இல்ல சார், அவரு சொசைட்டி. என்னமா சொப்னா, மெட்ராஸ் சிட்டியே இன்னைக்கு பரபரப்பா இருக்கு. தி கிரேட் எக்ஸ் டபிள்யூ ராமரத்னத்தோட பிறந்த நாள எப்படி எப்படி எல்லாம் கொண்டாடலாம்னு யார் யாரோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என் பிஏ, வழக்கமா 8 மணிக்கு வருவேன், இன்னைக்குன்னு பார்த்து 10 மணிக்கு வரையே. என் பிறந்த நாளை கொண்டாடுறதுல உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் பெறமா? ஐம் சாரி சார், இன்னைக்கு ராக்கி பண்டிகை, அண்ணனுக்கு ராக்கி கட்ட வேண்டிய நாள். ஆனா அண்ணன் இன்னும் வரல. ஓஹோ, அண்ணனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தியா? அவன் வரமாட்டானே, அவன் ரொம்ப தூரம் அனுப்பிச்சிருக்கனே. ஹலோ. ஹலோ, நான் ரவி பேசுறேன். பர்த்டே பார்ட்டி எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு சார். அதானே 12 மணிக்கு பார்ட்டி? 12 மணிக்கு தான் அவர் பிறந்தாரா, அதனால பார்ட்டியை 12 மணிக்கு கொண்டாடுறாரு. நல்ல சென்டிமெண்ட்மா. பார்ட்டி வீட்ல தானே? ஆமா சார், வீட்ல தான். ஓகே மா, நான் வந்தறேன், 11 மணிக்கு வந்தறேன். ஓகே சார், குடும்பத்தோட வாங்க. உயிர் மேல ஆசை இருந்தா பேசாம வண்டியில ஏறு, உன்னை வீட்டுல கொண்டு டிராப் பண்றேன்.